நிலத்தா நிலம் வந்து என குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஐவகை நிலம். இப்ப பெண்ணு ஆணு சரி, ஆண்களுக்கு அறிவு பெருசா பெண்களுக்கு அறிவு சமா? பெண்களுக்கு தான் அறிவு பெருசு. என்ன வாரியார் சமயம் சொல்லியிருக்காரு, ஆண்களை காட்டிலும் பெண்ணுக்குத்தான் என்ன அறிவு இருக்கா? நுண்ணறிவு உண்டு. கண்டிப்பாங்க. சரியா? இப்ப நிலை என்பது ஐந்து. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை, இது என்ன இடம்? இது குறிஞ்சி நிலம். குறிஞ்சி காவலிங்க இருக்கீங்க. ஆமா. முல்லைக்கு வந்த யாரு? முல்லைக்கு வந்து எங்க அத்தை வந்தாங்க. அத்தை என்ன, எப்படி உங்க அப்பா கூட வந்தவங்களா? எங்க அப்பாவோட பிறந்தாங்க. இது என்னங்க வீடு வரை? எங்க அப்பாவோட பிறந்ததாகத்தான் சொல்லிக்கிட்டாங்க. அப்ப சொந்தமா சொந்தம் இல்லையா? சொந்தமாகத்தானே இருக்கணும். இருக்கணும் இல்ல, இருக்கு எப்படித்தான் சொல்லுவாங்க? சொந்தம் அப்படி சொல்லுமா? இருக்கலாம் அப்படின்னு. இப்ப இல்ல பேசுறதுக்கெல்லாம் சில பேர் ஆமா போடுறவங்களும் உண்டு. அதல்ல அனுபவ பெருசு, அனுபவம் பெருசா? அனுபவம் தான் பெருசு. அதான் உண்மை. ஆமா. சொந்தம் சொல்றீங்களா? சொந்தமா சொந்தம் இல்லையா? சொந்தம். சரி, அந்த அம்மா காவலுக்கு வந்ததுனால ஏற்பட்ட நன்மை என்ன? என்ன வந்தாங்க முல்லை நிலத்துல காவல் பார்த்தாங்க, பெருமாள் வந்தாரு, கூட்டி போயிட்டாரு. கூட்டிட்டு போயிட்டாரு. இந்த அம்மா சம்பந்தம் எல்லாம் கூட்டி போனாரு. சம்பந்தத்தோட கூட்டி. இப்படி சொல்லுமா? சரி. அப்ப இவாரு அந்த அம்மா காவலுக்கு வந்ததுனால நரசிங்க பெருமாளையும் அந்த அம்மா தன்னுடைய முன்னறிவால கல்யாணம் அனுப்பிட்டாங்கல்ல. இவாரு இங்க யாருமே இல்ல. உண்மை சொல்லு, நீ காவலுக்கு வந்தியா இல்ல வேற எதுக்கு வந்தியா? சத்தீங்களா? நீங்க வேடுவரா இல்ல வேறையா? அது நம்ம ரெண்டு பேரும் தான் நிக்கிறோம், யாருமே இல்ல. உண்மைய சொல்லு, நீ காவலுக்கு வந்திருக்கியா இல்ல வேற எதுக்காக? ஏங்க வேடுவர, நீங்களும் கடைஞ்சுதான் பதத்தை எடுப்பீங்க. நான் கடையாமலே பதம் எடுக்கிறவனா? ஒரு காட்டுக்கு காவலுக்கு ஆண்மகன் போவாங்க. ஒரு பெண்ணாகப்பட்டவள் இங்க வந்து நிக்கிறே அப்படின்னா எவ்வளவு ஒரு தைரியசாலியா இருக்க மாட்டேன். என்கிட்டே வந்து நீங்க எப்படியா? எங்க வேடுவர, பரவாயில்ல இருக்கட்டும். நீங்க கேக்குறீங்க நம்ம காவலுக்கு வந்துட்டீங்க, இருங்க வேடுவர. பொய்யிச்சுனா கூட அத புரிஞ்சுக்கணும். எப்படி நான் கடையாம இந்த பெண்ணை இருப்பேன்? எப்படி இருப்பேன்? அதத்தான் சொல்றேன், நீங்களும் கடைஞ்சுதான் எடுப்பீங்க, நாங்க கடையாமலே எடுத்துருவோம். என்னங்க வேணுங்கிற பேய், பல விதமாக ஒவ்வொரு விதமாக போயிட்டு இருக்கு, எப்படி கேங்கிறீங்க? அது உங்களுக்கு தெரியல அப்படித்தானே? தெரியலம்மா. ஒரு விஷயம் சொன்னா இப்படித்தான் வழிமுறை சொல்ல கடை சொல்லணும், ஒதுக்கணும். சரியா? இங்க பாரு, உன்ன மாதிரி பெண்களுக்கு என்ன மாதிரி ஆண்கள் எத்தனை இடத்துல உயிரை கொடுத்துருக்கான், தன்மானத்தை பாதுகாத்துருக்கான் சொல்லு பார்க்கலாம். நோயாகப்பட்டிருச்சுடைய பெண்ணோட கூடணும். அப்ப இந்த பெண்ணாகப்பட்டவள் என்ன பண்றாங்க? ஒரு வேசி, அந்த வேசியிட்ட கொண்டு போய் வீட்டுக்குள்ள இறக்கி வைக்க, அம்மா இந்த மாதிரி என் கணவன் போன் கூட இன்பத்தோட இருக்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்ல, இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, தன் கணவனை வீட்டுக்குள்ள வச்சு அந்த கதவை சத்திட்டு வெளியில வந்து உடனே அந்த மக்கள் என்ன பண்றாரு, மன்மதனாக உருமாறி வர்றாரு. அப்பதான் பாக்குறாங்க, யாரும் வேசியாக இருந்தாலும் பாக்குறாங்க, உன்னோட மனைவியே உங்களுக்கு நோய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கூடையில சுமந்து வராங்க. ஆனா உங்களை வீட்டுக்குள்ள இறக்கி வச்சுட்டு அவங்க கதவை சாத்திட்டு போன உடனே இப்படி மன்மதனாக இருக்கீங்களே என்னங்க அப்படின்னு உடனே, என் மனைவியை நான் சோதிப்பதற்காக நான் இப்படி எல்லாம் மாறினேன் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப மீடு என்னாச்சு, என்னதான் இருந்தாலும் அடுத்தவளோட புருஷன் நான் இன்பத்தோட இருக்க முடியாதுன்னு சொல்லி மீண்டும் அந்த அம்மாவை கூப்பிட்டு உன் கணவனை மீண்டும் தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லியாச்சு. மீண்டும் வந்து இந்த அம்மா பார்க்கல, மறுபடியும் நோயாளி வந்த மாதிரி இருக்காங்க. மீண்டும் அந்த கூடையில தூக்கி வச்சு சுமந்து வந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, அப்படியே தலைகளிலதான் ஒரு முனிவராகப்பட்டவர் தவம் செய்யறாரு. அந்த தவத்துல வந்து அந்த தலையில வந்து இவரோட காலாகப்பட்டது பட்டுருது. அப்ப முனிவர் என்ன பண்றாரு, நான் தலையிலதாக நான் தவம் செய்யறேன் அப்படின்னு இறைவனை நோக்கி. அப்படி இருக்கும்போது என் தவத்தை களைச்சு விட்டாய், உன்னோட கணவனோட காலாகப்பட்டது என் சிரசுல மோதிருச்சு, நீ விடுவதற்குள் நீ வந்து தாலியை இழப்பாய், விதவி ஆயிடுவான்னு சொல்ல. அப்ப என்ன பண்றாங்க, விடிஞ்ச தலை என் மாங்கலியம் வந்து நான் இழந்து நிற்பேன், விதவியாக இருப்பேன், ஆகியனால கதிரவனே நீ உதிக்காமல் நில் அப்படின்னாங்க.
உலகமே இருள் சூழ்ந்திருந்தது. அப்ப எல்லா தேவர்கள் மூவர்கள் எல்லாம் பார்க்கல நல்லா இனி சாபம். அப்ப எல்லாம் வந்து அந்த அம்மாட்ட முறையிட்ட உடனே மீண்டும் வந்து கதிரவனை நில்லின உடனே நின்றுச்சு. வான உடனே வந்துச்சு, யாரு என்ன மாதிரி பெண்ணாகப்பட்டவள்? அன்று வந்து சத்தியவன் இறந்து விட்டார். அப்ப யாரு? சாவித்திரி. என கற்பழக்கர் கற்பக்கர் சேர் அப்படின்னா சாவித்திரி தான். யமபட்டனம் எப்படிப்பட்ட பட்டணம்? அப்படிப்பட்ட யமனோட போராடி தன் கணவன் உயிரை மீட்டு கொண்டுட்டு வந்தா என்ன மாதிரி பெண்ணு சாவித்திரி. அதே போல ஹரிச்சந்திரன் என்ன பண்ணிட்டாரு? கட்டிய மனைவியோ மகனையும் வித்துட்டு போயிட்டாரு. ஆனா அங்க போய் அவர் என்ன பண்ணாரு? சுடுகாட்டத்தான் கட்டி காத்தாரு. ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணினாங்க? அவர் வந்து மனைவியை தேடி வரல, இந்த அம்மா தான் கணவனை தேடி போனாங்க. அன்று வந்து ஹரிச்சந்திரனுக்கு வந்து பெருமை தேடி கொடுத்தாங்க. யாரு என்ன மாதிரி பெண்ணாகப்பட்டவர்கள்? சந்திரமதி. இப்படி எல்லாம் நிறைய கதை சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா ஆண் மகனாகப்பட்டவர் பெண்ணுக்கு என்ன பெருமை தேடி கொடுத்திருக்கீங்க சொல்லுங்க பாக்கலாம். நீ சொன்ன கதையில போறாம பெண்ணு யார் வரல தெரிஞ்சுக்கிறேன். நீ சொன்ன கதை அத்தனை கதை கதையிலுமே ஒரு பெண்ணுக்கு பெண் உதவி செய்யல, ஒரு பெண்ணுக்கு ஆண்டா உதவி செஞ்சிருக்கா. குடும்பம் வரேன். இப்ப நலாயணி வந்து தன்னுடைய கணவனை இறந்து போனா கூடையில வச்சு தூக்கி போனா அவர் முனிவர் தலைகே இருந்து பண்றாரு. அப்ப கூட படுது கூட வித்தவன ஒரு சாபம் கொடுத்தாரு. சூரியனே உதவி கூடாது அப்படின்னு யாரு சொல்றா? நலாயணி சொல்றா. இது பாரு, ஒரு பெண்ணு கேட்டதுனால இறக்கப்பட்டு மூன்று நாள் சூரியனை உயிர்க்கமா இருந்தது யாரு? சூரிய ஆம்பளை பொம்பளையா? ஆம்பளை தானே. பொம்பளை சிரமம் தானே கேட்டது. பொம்பளை தானே நின்னு உடனே நின்னது. என்ன நீ சொன்னாப்ல? நான் சொல்றதுதானே உண்மை. அப்புறம் நான் சொன்னேன். ஆக நலாயனுடைய கற்பனை தன்மை உலகம் தெரியணும் அப்படின்னு தன்னுடைய கணவனும் சூரிய பகவானும் ஏற்பட்டு விளையாடுற மாதிரி வந்து நீ சொல்லு. அங்க பராசக்தியோ கலைவாணியோ மகாலட்சுமியோ ஏதோ பெண்கள் உதவி செஞ்சாங்க சொல்லி வைப்போம். அங்க உதவி பண்ணது யாரு? சூரியன் தானே. சூரிய ஆம்பளை பொம்பளையா? சரி விடு. என்ன சொன்ன சாபத்திரி வந்து யமபட்டம் சென்று என்னுடைய கணவனுடைய உயிரை மீட்டா இல்லைன்னு சொல்லல. இவன் யாரையா? ஆம்பளை பொம்பளையா? அப்ப அவருடைய கற்பனை தன்மை வெளியே தெரியல அப்படிங்கறதுதான் சிறப்பு கொடுத்தா. மூணாவது சொன்னா அர்ஜுனா? சரி. பொதுவா ஒரு கணவன் மனைவி, ஒரு கணவனுக்கு ஒண்ணுன்னா முதல்ல வர்றது யாரு? மனைவி தானே. மனைவிக்கு ஒண்ணுன்னா யாரு போறது? கணவன் தானே. கணவனுக்கு மனைவிக்கும் என்ன இருக்கணுமா? ஒரு பிணைப்பு இருக்கணும், சரியா? அப்படி அர்ச்சந்திரன் வந்து நாடு நகரங்கள் மனைவி மக்கள் எல்லாத்தையும் இருந்தாலும் கூட முடிவில் எங்க இருந்தாரு? சுடுகாட்ட கத்தாரு. அந்த அம்மையாரு செத்திட்டு மீறல. உலகத்துல இதுல அர்ச்சந்திர கதை பிரிய கதமா தெரியுமா? இப்படி கணவனுக்காக செத்தியத்தை காப்பாற்றுக்காக இந்த கதை வந்து எப்படின்னா, இப்ப 12 ஆண்டுகளுக்கு கூடுக்குடி சபை எந்த சபை? தேவர் சபை. தேவ சபையில் என்ன பேச்சு பேச்சு என்ன பேசுறாங்க? என்ன பேசுறாங்க? கூடிடுச்சு. ஆமா, அங்க அனைவருமே இருக்காங்க. அப்ப வசிஷ்டர் பூலோகத்துல உள்ள ஒரு மாநிலர் பிறந்தவன் பொய்யே சொல்லாம இருக்கானியான்னு ஒரு வார்த்தை சொன்னார். அது விசாமித்திரு மனிதனா பிறந்தவன் பொய் சொல்லாம எப்படியா இருப்பான் அப்படின்னு சொன்ன உடனே வசிஷ்டருக்கு விசுவாமித்திரருக்கு ஏற்பட்டது ஒரு வாக்குவாதம். அந்த வாக்குவாதம் நடக்கும் பொழுது சரி அரிச்சந்திரனை நான் பூஜையில் வைக்கிறேன் அப்படின்றான். ஆனால் ஒரு நிபந்தனை, எந்த நேரத்தில் எந்த கடவுளை யார் அழைத்தாலும் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு யார் கேட்கிறா? விசுவாமித்திரர் கேட்காரு. அதுக்கு பிறகுதான் அரிச்சந்திரன் சொல்லிக்கிறதுக்காக பாம்பாவந்தர் யாரு? முருகப்பெருமான். இப்படி இல்லை ஆயிரம் கதமா காரணம் அரிச்சந்திரனையும் அவருடைய மனைவியும் சத்தியத்தை காப்பாற்றிய அரிச்சந்திரனுக்கு தேர்வு போகணும் உலகம் தெரியணும் அப்படிங்கறதுதான் அரிச்சந்திரனுக்கு வந்து மனைவி வாய்ச்சானா எப்படி? அது பேர் சந்திரபதி. சந்திரபதியாமா? அரிச்சந்திர குண்டாட்டி வரணா? சந்திரமதி. அரிச்சந்திர குண்டாட்டி வரணுங்கிறேன். லீலாவதி. நான் கேட்க புரியல புரியலம்மா. அரிச்சந்திரன் மனைவியோட பேர் என்ன? நான் சந்திரவதி. சந்திரவதி. சரி, நான் கேட்கறேன் அரிச்சந்திரனுக்கு சந்திரமதிக்கு என்னமா உறவு?
அருச்சந்திரனுக்கும் சந்திரவதிக்கு வந்து திருமணம் நடந்ததா கேட்டா என்ன பதில் சொல்லு நான் கேக்குறதுக்கு நீங்க அருச்சந்திரனுக்கு சந்திரவதிக்கு என்ன உறவு அதான் கணவன் மனைவி புருஷ முண்டாட்டி பத்தியே சொன்னா புருஷ முண்டாட்டி அண்ணன் தங்கச்சியா புருஷ முண்டாட்டிக்கு விடுவரே சந்திரமதிக்கு வந்து சந்திர அதாவது சந்திரமதி அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க சந்திரவதிங்கிறீங்க பரவாயில்லை ஏதோ ஆமா அப்போ அரிச்சந்திரனுக்கும் அந்த சந்திரமதிக்கு திருமணம் நடந்ததா கண்ணகி எதோட பிறந்தாங்க கண்ணகி எதோட அங்க வேடுவரை பிறந்தாங்க கால் சிலப்போட பிறந்தாங்க பரசுராமன் எதோட பிறந்தாங்க கோடாரியோட பிறந்தாங்க கர்ணன் எப்படி பிறந்தா கவச குண்டலத்தோட பிறந்தாங்க சந்திரமதி வந்து எதோட பிறந்தாங்க சந்திரவதியோட பேரு உண்மையான பேரு என்ன லீலாவதி அர்த்தங்கரனோட பேரு முற்பிறப்புல என்ன பிரதியில நடந்த கதை என்னவோ அர்த்தம் சொல்லணும் இப்ப மகாவிஷ்ணு யாரு மகாவிஷ்ணு பத்து அவதார கதாநாயகர் யாருன்னா மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு ராமாயணத்துல உள்ள ஒரு கதை ராம அவதாரம் கல்கி அவதாரம் பரசுராம அவதாரம் அப்ப சந்திரமதி அந்த கதை அதை சொல்லுமா முன்பிறவி என்ன சொல்ற முன்பிறவி என்ன இல்லாத இருக்கலாம் மன்னர்கள் வந்து அந்த சுயவரத்துல கலந்திருக்காங்க இவர் என்ன பண்றாரு திருநாளாச்சனாக வராரு அப்ப வரும்பொழுது என்ன இந்த நிகழ்ச்சியை கேள்விப்பட்டு அவர் வராரு எனக்கு திருமணாயி கொஞ்ச நேரம் ஆகுது என் கணவன் இழந்துட்டேன் கணவன் இறந்து விட்டாரு என் கணவன் இழந்துட்டேன் என்ன எப்படி நீங்க தீர்க்க சுமங்களி பவா அப்படின்னு சொல்லி வாழ்த்தலாம் சொல்ற அம்மா இந்த பிறவியில வந்து உன் கணவன் இறந்து விட்டான்னு என்று நீ சொல்ற ஆனா நான் சொன்ன வாக்கு மாறக்கூடாது அடுத்த ஜென்மத்துல உன் கணவனே வந்து மீண்டும் உனக்கு கணவனாக வருவார் நீ மீண்டும் வந்து மறுப்பிறப்புல வந்து நீ இன்னாருக்கு கண்ணமாபுரி நாட்டுல வந்து அந்த கண்ணமாபுரி நாட்டு அரசனுக்கு நீ மகளாக வருவாய் அப்போ இப்ப எப்படி சுயவரம் இந்த பிறவியில நடத்தினாங்களோ அடுத்த ஜென்மத்துல உனக்கு சுயவரம் நடத்துவாங்க ஆனால் உன் தாலியாகப்பட்டது யாரோட கண்களுக்கும் தெரியாது உன் கணவனுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த கணவன் கண்களுக்கு தெரிஞ்சு யாரு ஒருவன் வந்து உன்னோட தாலி தெரியுதா அவன் தான் உன் கணவன் அப்படின்னு சொல்லிடுறாங்க மீண்டும் என்ன ஆகுது இவர் வந்து யாருக்கு அரிக்கும் சந்திரனுக்கு பிறக்கிறாரு அரிச்சந்திரன் இந்த அம்மா கண்ணமாபுரம் நாட்டுல வந்து அந்த நாட்டு மன்னனுக்கு பிறக்கிறாங்க அப்ப அங்க சுயவரம் நடத்துறாங்க அதே போல 56 மன்னர்கள் வராங்க வந்த உடனே அங்க சுயவரம் நடத்துறாங்க இவர் அரிச்சந்திரன் வராரு வந்த உடனே என்ன ஆகுது இந்த சுயவரத்துல வந்து இந்த இவர் கலந்த உடனே அப்பதே இவர் எந்திரிச்சு நின்று கேட்கிறாரு அப்பா சுயவரம் யாருக்கு நடத்தணும் இது சுயவரம் ஆகுது திருமணம் ஆகாத பெண்களுக்கு தான் சுயவரம் நடத்தணும் திருமணம் ஆயிருக்கு இந்த பெண்ணோட கழுத்துல தாலி இருக்கு அப்ப திருமணம் ஆன பெண்களுக்கு சுயவரம் நடத்தலாமான்னு இவர் கேட்க அப்பதான் சுந்தரமதி என்ன பண்றாங்க இவர் தான் என் கணவர் என்று மீண்டும் வந்து மாலை படிச்சு போறோம் அப்ப முற்பிறப்புலையும் கணவர் தான் இந்த பிறப்புலையும் கணவன் மனைவி தான் நீங்க தெரிஞ்ச நேரம் உன் பிறவியில கணவன் இருந்துட்டா கதையில சரியா சொல்ற எல்லாம் கேட்டுக்க உன் பிறவியில கணவன் இருந்த உடனே ஆத்துல குதிச்சு இறங்க போறா ஐயா கண்ணு முடிவு என்னது யாரு அவளை அங்கேயே அம்பளை காப்பாத்துறா அவளை தெரிஞ்சுக்கிறேன் அங்கேயே அம்பளை காப்பாத்துறா செவிச்ச பிறகு என்ன ஆகுது
உடைய தாளை யார் கண்ணுக்கு தெரிபடுதோ அவன் தான் கணவன் என்று சபையில் ஏற்றுக்கிட்டாங்க. இமார்மா உலகத்துல பெண்ணு வச்சு ஆனா ஆணை வச்சு பண்ண அப்படின்னா எல்லா வகையிலையும் ஒத்து போறது நாங்க தான் தெரிஞ்சுக்க போறதா. இப்ப சிவன் வச்சுக்க, சிவன் வந்து உடம்புல சரிபாதி யாரு கொடுத்துருக்கா? சக்திக்கு கொடுத்துருக்காங்க. சக்தி யாரு? பெண்ணு தான். மகன் வச்சு யாரு? அவரும் ஆண் மகன் தான். மகாலட்சுமி இங்க கொடுத்துருக்க இடம் கொடுக்காரு. தொப்பல்ல வந்து இடம் கொடுத்துருக்காங்க. நெஞ்சத்துல சரியா? இதுல வந்து முன் பெருமதேவனும் ஆள் கொடுத்தாரு கலைமணிக்கு. ஆமா நாவல இருக்க இல்லையா? இருக்கு. இப்படி ஒவ்வொரு இங்க ஒண்ணு வேணாம். அகலி யாருமா? அகலியாரு கௌதம மகரிஷி மனைவி. அகலிய வந்து தன்னுடைய கடவுள் சமைச்சிட்டாருல. ஆமா. யார் யார் கால்பட்டதுனால இங்க விமர்சனம்? கல்லான பெண் கூட உன்னாலே பெண்ணாகி எழுந்தாலே மண்மேலே. ராமன் பாபன் பட்ட உடனே அந்த வந்து கல்லாக இருந்த அகலிய வந்து பெண்ணாக மாறினாங்க. என்ன அந்த முந்தியாகப்பட்டதை இழுக்க 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 வளர்ந்துகிட்டே இருந்தது. இழுக்கிறேன் கையை தூக்குறா. மானோ போகும் பொழுது ரெண்டு கையும் கண்ணால கண்ணை தூக்குறா. பாஞ்சாலி அப்ப அங்க கண்ணபுரம் காட்சி கொடுத்து சபையில யாருக்கு காட்சி கொடுக்கல? பாஞ்சாலி மட்டும்தான் காட்சி கொடுத்தாரு. சரி, காட்சி கொடுத்து இழுக்க இழுக்க வளர்ந்துகிட்டே வந்தது. அங்கேயே என்ன மாதிரி ஆமன் கிருஷ்ணன் தான் இருங்க வேறு பாஞ்சாலியை காப்பாத்துறாரு. இருங்க விடுவரேன். சரியா? இருங்க விடுவரேன். அதாவது வந்து அன்று வந்து பாஞ்சாலியாக வந்து அங்க வந்து துப்பப்படுத்தல பங்கப்படுத்தல. அப்ப கண்ணனே நினைச்ச உடனே அங்க வந்து துச்சாதனம் நடப்பட்டவன் இழுக்க இழுக்க அங்க வந்து முந்தியாகப்பட்டது சேலையாகப்பட்டது ஆடையாகப்பட்டது வளர்ந்துகிட்டே வந்தது. ஏன் வளர்ந்துகிட்டு வந்தது அப்படின்னா இந்த அம்மா அங்க முன்னாடி செஞ்ச உதவி. ஏன்னா அங்க கண்ணன் வந்து என்ன பண்றாரு, ஆற்றுல நீராடி கொண்டு இருக்கும் பொழுது அதாவது கட்டி இருந்த ஆடையகப்பட்டது அமுந்து போயிருச்சு. அவரு அவர் அப்படியே நிறுவனத்தோட நிக்கிறாரு. அப்ப நிக்கையிலதான் வெளியே வர முடியாம அப்படியே நிக்கிறாரா? இருங்க இருங்க விடுங்க. எங்க வரீங்க? பெண்ண சொன்ன நாடகத்தை முழுமையா பாருங்க சொன்னா இல்லையா? போனீங்க என்ன நாடகத்தை முடிச்சு முடிய போவேன். கொஞ்ச நேரம் உட்காருங்கம்மா. இல்ல நானும் அப்ப எது பாரு இல்ல வர வீட்டு போடு. என்ன போன்ற பெண்ணாகப்பட்டவள் பூமாதேவி. நல்லது செய்யறவங்களையும் தாங்குது, கெட்டது செய்யறவங்களையும் தாங்குது, இன்பத்தையும் தாங்குது, துன்பத்தையும் தாங்குது. பெண்ணாகப்பட்டவள் நாங்க தாங்கி கொண்டு இருந்தாத்தே உலகம். நாங்க முடியலன்னு சொல்லி விட்டுட்டோம்னு வச்சுக்க உலகமே கிடையாது. புரியுதுங்களா? இதுலயுமே ஈர பசங்க வச்சுக்கவே சொல்லுங்க அப்பா. வாழப்பழம் விரிஞ்சு போயிரு பூமி. இந்த புலகத்துல மரமோ செடியோ எந்த எந்த ஜீவன்களும் வாழ முடியாது. சூரிய உதிக்கலன்னா என்ன ஆகும்? உலகம் இருண்டு போயிடும். அத்தனை ஜீவன்களும் காட்டு என்ன இருக்கா? காட்டு யாரு? வாயு பகவான். என்ன மாதிரி ஆம்பளை? வர்ணமய யாரு? வர்ண முடிஞ்சாத்தான் பூமி செலுத்த. சரி, ஈரப்பசங்க விரும்பிட்டு போயிருங்க. சரி, அதனால கேளு. இருங்க, நீ மாலை பார்த்தா பாக்கலையா? மாட பார்த்தேன், பார்க்கல. அப்பால் பட்டசியம்
மானை பாத்தியா பார்க்கலையா இறங்கி வருகிறே ஒரு அதாவது ஒரு பானை இருந்தா தான் அது தண்ணி அங்க விழுகும் பானை இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எந்த தண்ணி வந்தாலும் உருண்டுட்டு எங்கேயே போயிடும் புரியுதுங்களா அப்ப அந்த தண்ணியை தாங்கி பிடிக்கிறது எது அப்படின்னா பானை மண்பானை என்ன மாதிரி பெண்ணாகப்பட்டவள் நாங்க இருந்தா தான் அங்க உங்க தண்ணி விழுகும் அப்படின்னா உங்க தண்ணி எங்க கொண்டு போய் விடுவீங்க இவங்க அப்படியே தண்ணி விட்டதுனாலதான் இங்க செழிக்குதான் நாங்க இருந்தா தானே உங்களை தாங்கி பிடிக்க முடியும் நாங்க இல்ல அப்படின்னா நீங்க எங்க கொண்டு போய் விடுவீங்க உங்க மான் இங்க வரலங்கிறதுனால என்ன தெரியுமா சொல்ல வரேன் நான் இரும்பூரோட போக முடியாது சித்த போறேன் நீ மானை பாத்தியா பாக்கலையா உங்க மான வரல அப்படின்னு நான் சொல்றேன் அப்ப என்ன கேடுங்க பஞ்சாயத்து வைக்கிறான் பஞ்சாயத்து வந்து மீட் அப்படின்னா என்ன நடக்க அங்க சென்றதா போறேன் ஒண்ணு வேணாம் தமிழ்நாட்டுல எத்தனை இடங்கள் நடக்குது ஜல்லிக்கட்டு ஒரு ஆடோ மாடு தப்பி வந்துருக்கு என்ன என்ன அப்பா மாட்டுக்கார வராது ஏப்பா ஊர் மாடு இருக்கியாப்பா கேக்குறான் தெரியல போய் எந்த ஊர் மாடு தெரியலையே எப்படி மாடா இருக்கு அவன் கேப்ப கேப்பே பண்ணல மாடை பாக்கலையில Thank you.
ஏதோ ஒரு மனம் தெரிகிறது. புதுமையாக இருக்கண்ணே, அது என்ன செய்யணும்? வெட்டி அடியில் பார்க்கலாம். நீங்க உள்ள போய் பறவை வரதுங்க. மரத்தை வெட்ட மனது முடிந்தே பங்கு பூபாலம் தாத்தா, கையெடுக்கிறேன். வேறாண்டி தாத்தா, மங்களம் உண்டாகட்டும்.